Hi all, welcome to School Math. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது போர்டு எக்ஸாம் ரிவிஷன் உடைய டே 31. இன்னைக்கு நம்ம ஸ்டாட்டிஸ்டிக் ரிலேட்டடா சில ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ண போறோம். The first problem, ஒரு டேட்டா கொடுத்திருக்காங்க, அதோட மீன் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். சோ நமக்கு வந்து x கொடுத்திருக்காங்க and அந்த f அதாவது ஒவ்வொரு வேல்யூ உடைய frequency என்ன அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சோ இத வந்து நம்ம வந்து மீன் கண்டுபிடிக்கணும். So first வந்து நம்ம வந்து இந்த direct method யூஸ் பண்ணோம் அப்படினா first என்ன கண்டுபிடிக்கணும் x இருக்குது and அதோட frequency கொடுத்திருக்காங்க and nங்கிறது the sum of all these frequency தான் நமக்கு total number of occurrences 106ங்கிறது கிடைக்குது. அடுத்து f into x அப்படி என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். So mean equal to என்ன அப்படினா sigma of fx divided by n. So sigma of fx divided by n, we are getting the mean as 25. The next problem, இதே methodல வந்து இப்போ நமக்கு x ஓட value கொடுத்திருக்காங்க and அதோட frequencyயும் கொடுத்திருக்காங்க. ஆனா ஒரே ஒரு x ஓட value வந்து நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க p னு ஒரு variableஆ இருக்குது. இப்போ mean என்ன அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க which is 12.58 அப்படினு கொடுத்திருக்காங்க. இப்போ இதில இருந்து நம்ம p ஓட value என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். So x, f and n. N ஓட வேல்யூ வந்து என்னது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி n ஓட வேல்யூவை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ fx கண்டுபிடிக்கிறோம். So இங்க மட்டும் நமக்கு என்ன வரும் 7 into p அப்படினு இருக்கும். Mean equal to நமக்கு தெரியும் sigma fx divided by n. So எனக்கு வருது 524 plus 7p divided by 50 which is nothing but 12.58. So, இதை equate பண்ணோம் அப்படினா நமக்கு p ஓட வேல்யூ வந்து we will get it as 15 அப்படிங்கறது கிடைக்கும். அதுக்கு அடுத்து வந்து நம்ம வந்து assumed mean methodல இதை solve பண்ண போறோம். இதுல வந்து என்னன்னா ஒரு 5 coins வந்து simultaneous 1000 times வந்து toss பண்றோம். And ஒவ்வொரு tossலயும் எத்தனை head வருது அப்படிங்கறத நம்ம observe பண்ணி note பண்ணி வச்சிட்டே இருக்கோம். அப்போ மொத்தம் ஹெட்டே வராம இருந்தது வந்து 38 அக்கரன்சஸ், ஒரு தடவை ஹெட் வந்தது வந்து 144. இதே மாதிரி 1000 டைம்ஸ் நான் டாஸ் பண்ணும்போது ஹெட் நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் வரது கூடிய அக்கரன்சஸ் என்னெல்லாம் அப்படிங்கறத கொடுத்திருக்கோம். சோ இங்க நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் அப்படிங்கறத x, நம்பர் ஆஃப் இன்டர்வல் அந்த frequency வந்து இங்க f, இத வந்து இப்படி எழுதிக்கிறோம். சோ n equal to இது எல்லாத்தையும் ஆட் பண்ண நமக்கு கிடைக்கும் which is nothing but 1000 டைம்ஸ் தான் அவங்க டாஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து u ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம் which is nothing but xi minus a அப்படிங்கிறது வருது. ஏங்கிறது என்னன்னா assumed mean, அதாவது இந்த 50 to 5 இருக்குல்ல இதுல நம்மளா ஒரு மீன் அசியூம் பண்ணிக்கிறோம். சோ இங்க வந்து என்னது மீன் வந்து 2 அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிட்டோம்னா xi minus a வந்து கிடைக்கும், அதான் நம்ம uyன்னு எடுத்துக்கிறோம். அதுக்கு பிறகு fi into ui அப்படிங்கிறத போடுறோம் which we are getting sigma fi into ui ங்கிறது கிடைக்கும். So இப்போ mean வந்து என்னதுன்னா assumed mean plus sigma fi xi divided by n. So 2 plus இங்க என்னது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணது 470 divided by 1000. So we are getting at 2.470 அப்படிங்கிறது கிடைக்கும். The next problem வந்து ஒரு டெய்லி வேஜஸ் வந்து ஒரு ரேஞ்சில் கொடுத்துட்டு அந்த ரேஞ்சில் வாங்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் வந்து எத்தனை பேருங்கிறத கொடுத்துருக்குறாங்க. இதோட மீனை கண்டுபிடிக்கணும். இதை வந்து நம்ம ஸ்டெப் டிவியேஷன் மெத்தடில் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து கிளாஸ் இன்டர்வல் கொடுத்துருக்குறாங்க. இந்த கிளாஸ் இன்டர்வல்லேருந்து நம்ம ஒவ்வொரு இன்டர்வலுக்கும் உள்ள மிடில் வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 100 to 120னா 110 வந்து மிடில் வேல்யூ, 120 to 140னா 130 வந்து மிடில் வேல்யூ. ஸோ த மிடில் வேல்யூவை வந்து xi அப்படின்னு எடுத்துக்கிட்டுறோம். அதுக்கு பிறகு அசியூம்டு மீன் ஒரு மீன் எடுத்துக்கிட்டுறோம். ஸோ 110, 130, 150, 170, 190ல 150 தான் ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டுறோம். ஸோ ஒவ்வொரு xiயோட வேல்யூவையும் ஹவு ஃபார் இட் இஸ் ஃப்ரம் ஏ, அதாவது அந்த ரெண்டுக்கும் இடையில உள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம், இந்த வேல்யூஸ் கிடைக்குது. இப்போ இந்த வேல்யூஸும் பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே 20ஆல் டிவைட் பண்ணக்கூடியது. ஸோ ஒரு h கண்டுபிடிக்கிறோம், h ஈக்குவல் டு 20 அப்படின்னு எடுத்துக்கிட்டுறோம். ஸோ என்னது xi minus 150 divided by 20. ஸோ நமக்கு வந்து இந்த வேல்யூஸ் கிடைக்குது. இப்போ இதை வந்து ui அப்படின்னு சொல்லிட்டு டேர்ம் பண்ணிக்கிடுறோம்.
அதுக்கு பிறகு frequency நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. சோ இந்த frequencyல இருந்து n கண்டுபிடிச்சிரலாம். அதுக்கு பிறகு fi ui value என்னங்கறதை இங்க கண்டுபிடிச்சுக்கறோம். அப்புறம் sigma fi ui ஓட value என்னங்கறதையும் கண்டுபிடிச்சுக்கறோம். இப்போ இங்க வந்து mean equal to என்ன இருக்கும்னா a plus h into sigma fi ui divided by n. இங்க a வந்து 150 hங்கிறது 20. So, other substitute pannona, we will get the mean as 145.20. So, இப்போ வந்து statistic related ஒரு 4 problems எப்படி solve பண்ணலாம் கிறதை பார்த்திருக்கிறோம். இன்னைக்கு மெயினா வந்து mean எப்படி கண்டுபிடிக்கலாம் through various methods கிறதை பார்த்திருக்கிறோம். Hope this is useful. All the best.